அறுவடை பண்ணுக்காரோகரா. என் பிள்ளையே, நடக்கின்ற விஷயங்களை பார்த்தால் கிணற்றில் போட்ட கல் போல வருடக்கணக்கில் ஒரு முன்னேற்றமும் இல்லாதது போல் இருக்கிறது. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் கால நேரமெல்லாம் கைகூடி வந்தாலும் நாம் நினைப்பது போல நடப்பதெல்லாம் தோன்றினாலும் பிறகு எல்லாம் வெறும் கனவாய் போனதே. இப்பொழுதும் நம் வாழ்க்கையின் நம் முருகன் அருளால் கிடைத்து கொண்டிருக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு கால நேரம் குறிப்பிடுவது போல் உள்ளதே. எப்படி நம் முருகன் சொல்வது போல் நடக்கும் என்று கலங்கி நிற்காதே. காப்பாற்றி கொண்டிருப்பது நான் என்பதால் உனக்கு நேர்ந்த பல நம்பிக்கை துரோகங்களை உன்னால் தாங்க முடிந்தது. என் பிள்ளையே, இவையெல்லாம் என் முன்னால் உனக்கு நடக்கும் வெறும் சாதாரண தடங்கல்கள்தான். அதனால் உனக்கோ உனக்கு வேண்டியவருக்கோ எதுவும் பெரியதாய் கெட்டது நடக்காது. இதுபோல நேரங்களில் நான் உனக்கு ஏற்கனவே உறுதிப்படுத்திய விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள். என்னிடம் நீ அழுது வேண்டிய போதெல்லாம் உனக்கு எதிரில் உன் அம்மாவாக உன் அப்பாவாக யாராவது ஒருவரின் வடிவிலோ வந்து உன் அருகில் அமர்ந்து ஆசி வழங்கி ஆறுதல் சொன்னதை நினைவில் கொள். அதிகாலை கனவில் முன்னோர்களாக வந்து ஆசி வழங்கியதையும் இதுவரை ஏதாவது ஒரு வகையில் உன்னை காப்பாற்றி கொண்டு வரும் நான் இனியும் காப்பாற்றாமல் எப்படி இருப்பேன், நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, இனி நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும். உன் கெட்ட காலங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டன. உனது வினைகள் வெகுவாக குறைக்கப்பட்டு விட்டது. உனக்கு நல்ல நாள் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த அந்த செய்தியும் வந்துவிட்டது. அது எந்த நொடியும் உன்னை தேடி வந்து உன்னிடம் சேரும். கண்விழித்து என்னுடைய அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய். மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். என்னை தேடி மகிழ்ச்சியில் ஓடி வருவாய். நீ எதிர்பார்த்து காத்திருந்த சந்தோஷம் இரட்டிப்பாக மாறி உன்னிடம் வரும். உன் முருகன் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன். நீ எதற்கும் கலங்காதே. நிச்சயம் நல்லதே நடக்கும். நீ விரும்பியதும் வேண்டியதும் உன் கைகளில் வந்து சேரும். நீ எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாயோ இனி எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். நல்லதே நடக்கும். ஆறுபடையப்பனுக்கு அரோகரா அரோகரா அரஹரோகரா.